நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பகலே. தனது குழந்தையின் உறக்கம் கலையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காலிங் பெல் அழுத்தாமல் வீட்டின் பின்புறத்தில் இருந்த பைப் வழியாக ஏறி சென்ற இளைஞர் தவறி விழுந்து உயிர்ந்த சம்பவமானது திருப்பத்தூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை மீது இருந்த அளவு கடந்த பாசத்தால் அந்த இளைஞர் செய்த இந்த விபரீத செயல் வாழ்நாள் முழுவதுமே அந்த குழந்தைக்கு தந்தையே இல்லாமல் செய்துவிட்டது. அவரது இறுதி சடங்கில் தந்தை இருந்துவிட்டார் என்று கூட புரியாமல் அந்த குழந்தை அவர் மீதே ஏறி விளையாடிய காட்சி கல் மனதையும் கரைப்பதாக இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டார் பள்ளியை அடுத்த தாயப்பார் பகுதியை சேர்ந்தவர்தான் தென்னரசு. வயது 30. இவர் மார்க்கெட்டிங் வேலை செய்து வருகிறார். இவருக்கு புனிதா என்ற மனைவியும் 2 வயதில் அழகான ஒரு குழந்தை ஒன்றும் உள்ளது. தென்னரசு எப்போதுமே வேலை முடித்து இரவு தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவாராம். கடன் சில வாரங்களாக காலிங் பெல் அடிப்பதால் குழந்தை தூக்கத்திலிருந்து விழித்து வந்துள்ளது. இதனால் குழந்தையின் தூக்கமும் கலையாமல் இருக்க மனைவிக்கு ஃபோன் செய்து கேட்டை திறக்குமாறு கூறுவது தென்னரசுவின் பழக்கமாக மாறியுள்ளது. இந்நிலையில்தான் நேற்றும் வழக்கம் போல தென்னரசு வேலை முடிந்து இரவு தாமதமாக வந்துள்ளார். பின்னர் கீழே உள்ள கேட்டை திறப்பதற்காக அவர் தனது மனைவியான புனிதாவுக்கு ஃபோன் செய்துள்ளார். ஆனால் புனிதாவோ ஃபோனை எடுக்கவில்லை. பலமுறை கால் செய்தும் புனிதா ஃபோனை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அப்போதாவது அவர் காலிங் பெல்லை அடித்திருக்கலாம். ஆனால் குழந்தையின் உறக்கம் கலைந்துவிடுமோ என நினைத்த தென்னரசு வீட்டின் பின்புறத்தில் உள்ள பைப் ஒளியாக 3வது தளத்தில் இருக்கும் தனது வீட்டுக்கு அவர் ஏறியும் உள்ளார். இதில் வீட்டின் பால்கனி வரவே அதில் கை வைத்து ஏற முயன்றபோது திடீரென நிலை தடுமாறி தென்னரசு கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மயக்கமும் அடைந்தார். இந்நிலையில்தான் நடு இரவில் தூக்கத்தில் இருந்து விழித்த மனைவியான புனிதா செல்போனில் கணவர் அழைத்திருப்பதை பார்த்து அவருக்கு திரும்ப திரும்ப அழைத்துள்ளார். ஆனால் தென்னரசுவோ ஃபோனை எடுக்காததால் பயந்து போன புனிதா உடனே அருகில் வசிக்கக்கூடிய தனது அண்ணனுக்கு ஃபோன் செய்து நடந்த விஷயத்தையும் கூறியுள்ளார். இதையடுத்து அங்கு வந்த புனிதாவின் அண்ணன் வீட்டுக்கு அருகே நின்றபடி தென்னரசின் செல்போனை அழைத்துள்ளார். அப்போது அவருடைய வீட்டுக்கு பின்புறத்தில் இருந்து செல்போன் சத்தமும் கேட்டுள்ளது. பின்னால் சென்று பார்த்தபோது தென்னரசு இரத்த வெள்ளத்தில் இருப்பதை பார்த்து புனிதாவின் அண்ணன் அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றார்கள். ஆனால் அங்கு தென்னரசை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டாரம்பள்ளி போலீசார் தென்னரசின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். தென்னரசு உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாரைமளியில் ஈடுபட்டதால் தற்போது பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. தென்னரசு நண்பர்கள் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவரை பிடித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சம்பவத்தில் தென்னரசுவின் நண்பர்களான இளையராஜா, கோவிந்தராஜ் மற்றும் வினோத் ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர்களை பிடித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். இதற்கிடையே காவல் நிலையம் வந்து அவரது நண்பர்களை மடக்கிய தென்னரசுவின் உறவினர்கள் அவர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் நாட்டாரம்பள்ளி காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தரப்பிலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குழந்தையின் உறக்கத்தை கலைக்க விரும்பாமல் பைப் மீது ஏறிச் சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.